எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதே போல் தான் இங்கேயும். அதை போல் சிலர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் நாங்கள் பண்ண மடத்தனமான காரியம்தான். அம்மே ஜில்லாக்கிட்டு உண்மை பொருள் சேர்ப்புமாமே. அப்போது நேரம் பீச் ஐட்டிக்கு வந்துடு, நான் அங்கே தான் இருக்கோம். ஓகே அம்மே, நீ குளார் மாமே, நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு அவசரத்தில் இதுவரை வைத்து வைத்து வண்டி ஏற்றிக்கிட்டாரா? சொன்னது ஒரு வேடா, அதை கூட ஒழுங்காக செய்ய முடியல. உன்னால கிளம்பி வேடா ஃபஸ்ட்டு. டேய் பரட்டா வராடா மணி, கோபப்படாமன்னு கேளு. என்ன மணி அமைதியாக நிற்கிற? நீ கேட்குறே நான் கேட்கட்டேன். ஏ பரத்தா, டோப்பை போட்டு விட்டு சொதப்பிட்டியாடா, நீ உட்கார்ற. அண்ணன் அப்பவே சொன்னார்டா, சொல்பாவும் பண்ணுங்கன்ட்டு. சரி சரி விடுமணி, எப்போதும் போல சின்ன வேலை தானே, அண்ணன் சொல்லி சமாளிச்சுடு. என்ன சின்ன வேலையா? 5000 10000 ஒருத்த கிடையாது, 50 லட்சம் ஒருத்து. 50 லட்சமா? சரி நீ கிளம்பு. சரிண்ணா. மணி நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. சொன்ன நீ பண்ண பில்டப்புக்கு நான் பெருசா நினைச்சேன் பைக்கு தூக்கு சொல்லுங்க. என்ன மணி ரவி, நீயா? என்ன இங்கே எதிர்பார்க்கலையோ? தாண்டவனுக்கே விரல் சூப்பை வைக்கலான்னு பிளானா? மணி திடீர் சந்திப்பு கொஞ்சம் பயத்தை தான் கொடுக்கும். மணிக்கு ஃபோன் அடிச்சு பொருள் என்னாச்சு கேளு. அடிக்கிறான் பாக்குறியா? ரவீனா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, நான் என்னென்ன பேசிக்கிறேன், கிளம்பு. மணி சரக்கு இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஓரமாக ஏறி போ. அதா ஏய் சரக்கு இல்லைன்னு சொல்கிறோம். சொன்னா கேளு, அவசரப்படாத மணி, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை மணி, இப்போ போடா.
வரட்டேங்கடா. எனக்கு தெரிலடா, பின்னாடியே தான் வந்தான். அவனை மட்டும் விட்டு நீ மட்டும் என்ன வந்த மணி? இது எப்படியே விட்டா நம்ம மூணு பேரும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு. வா, தாண்டவண்ணனை பார்த்து நடந்ததை சொல்லிவிடுவோம். வேணாம், நீ போய் பரட்டையை தேடு, நான் போய் தாண்டவண்ணனை பார்த்துட்டு வரேன். சரிடா. இந்த பரட்டை தூக்குன வண்டியோட சேவையாச்சு.
பைக் செப்பாக்கணுமா இல்லை பைக்கில் உள்ள பொருள் செப்பாக்கணுமா? சரிமணி, நீ போய் சரக்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன் சேரை வாங்கிட்டு போ. ஓகேண்ணா. டேய் பரட்ட, ஸ்பாட்டுக்கு போடா. நான் நீ எங்கே போகிற? நான் வரேன். போடா ரவி, நான் உன் சரக்கு
பாதி பாரு இதுல தான் இருக்கு. உங்களை இங்கேயும் முடிச்சிடணும். சொன்ன மாதிரி காருக்கு முடிச்சிய பார்த்தேன் டார்லிங் பொருள் எங்க இருக்கு சரக்கு யார்கிட்ட போகணுமோ அவங்கள்ட்ட கரெக்டாக போயிடுச்சு.